இப்போ பார்க்க போகிற வழியாக வந்து கால்கேட் த சர்க்கிள் வால் காங்கிரீட் ஆர் பிரிக் ஒர்க் குவான்டிட்டி. இதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாரமாக சர்க்கிள் இதில் இருக்கிறது இந்த ஏரியாவுக்கான இது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பாயிண்ட் த்ரீக்கான இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓவரால் சர்க்கிள்லாம் நம்ம ஃபயர் ஸ்கொயர் போட்டு அச்சு எடுத்துட்டோம்னா வந்துடும். இப்போது நம்ம இந்த இது தான் நமக்கு தெரியணும், இந்த கேப்பு தான் தெரியணும். இதில் எவ்வளோ காங்கிரீட் பிடிக்க போகுது, இந்த இது எவ்வளோ இது ஆக போகுதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர் ரேடியஸ், இது ஒரு மீட்ரு, இது வந்து 1.3. இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்டு 1.3 தான், இந்த 0.3 தான் நம்ம இருக்குது இப்போது தெரிஞ்சாகணும். வேல்யூ ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஆச்சு. ஆர் 1 ஒரு மீட்டரு, ஆர் 2 வந்து 1.3 மீட்டரு. ஸோ நம்ம ஒரு டோட்டலாக எடுத்துட்டு இந்த ஆர் 2லேருந்து ஆர் 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கான இந்த இந்த இது வந்து இந்த 0.3க்கானது நமக்கு கிடச்சிடும். ஸோ பார்க்கலாம், ஆர் 1 வந்து ஒரு மீட்டரு, அந்த பை ஆர் ஸ்கொயர் வச்சு ஃபார்முலா போடும்போது 12.56 எம்கியூபு. பார்த்திங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் இந்த இதம் இதிலிருந்து இது வரைக்கும் இந்த இதை மட்டும் கண்டு இதுக்குள்ளே எவ்வளோ ஃபில் ஆகுதுன்னா 12.56 எம்கியூப் ஃபில் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர் டூ வந்து 1.3, இங்கே இருக்க பாருங்கள் ஆர் 2 1.3. இப்போது இது ஃபுல்லாக எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஓவரால் சர்க்கிள் பார்த்திங்கன்னா அதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா 21.22 எம்கியூப். பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்குள்ளே பிடிக்கிறது மட்டும் 12 எம்கியூப் வருது, அதே மாதிரி இது வந்து 21 எம்கியூப் வருது. ஸோ இப்போ இந்த 1.3லேருந்து 1 கிடச்சிட்டோன்னா நமக்கு இந்த 0.3 எவ்வளோன்றது கிடச்சிடும். ஸோ R2 - R1 21.2 வச்சிங்கன்னா 8.66 எம்கியூப் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த 0.3 திக்னஸ் வால் காங்கிரீட் ஆர் பிரிக் குவான்டிட்டி 3.6 இந்த போர்ஷன் மட்டும் இந்த போர்ஷன் மட்டும் 8.66 எம்கியூப். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், கண்டுபிடிச்சது. ஸோ ஓவராலாக எடுத்துட்டு அந்த 1.3லிருந்து 1 கழிக்கும்போது நமக்கு அந்த இந்த குவான்டிட்டி கிடச்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.